ஹலோ கைஸ், இதெல்லாம் கேமிங். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே நீங்கள் நம்ம பார்க்க போகிறது காட் கில்லர் அல்ட்ரா வெஜிட்டோட எபிசோட் 91. கடைசியாக நம்ம வந்து டார்க் கோக்கோட முடிச்சிருப்போம். அதே டார்க் கோக்கோட கண்டினியூ பண்ணி அவங்க எதிர்கொண்டது அப்படின்றது நம்ம லூசிஃபோட அந்த ராயல் காட்ஸ் தான். ஸோ யா, அவங்கள வந்து நம்ம கோக்கு எப்படி எதிர்கொள்கிறாரு, இதெல்லாத்தையுமே இது வரைக்கும் இன்றைக்கி வந்து எபிசோடு வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தலாம். ஸோ வாங்க நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடு எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம கோக்குவோட தான். ஏன்னா இந்த இடத்துல கோக்கு ஒரே சமயத்தில் தன்னோட பையனையும் அப்பாவையும் ஒரே நேரத்தில் வந்து இழந்திருக்காரு. ஸோ அதனால் அவர் வந்துட்டு பார்த்தா பயங்கரமாக அழுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெட் ஐஸ் வரும். ஸோ மோஸ்ட்லி அல்ட்ரா வெஜிடோ சீரீஸில் ரெட் ஐஸ்னாலே அந்த டீமனை குறிக்கிற மாதிரி தான். இன்னும் சொல்லப்போனால் லூசிஃபிட்டாக அந்த ஒரு பவர் தான் இருந்தது. ஸோ இப்போ கோக்கு வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டடான ஒரு ஆள் அப்படின்றனால அவருக்கு இந்த ரெட் ஐஸ் வந்ததை பார்த்துட்டு அங்கிருக்கிற நம்ம ட்ரங்க்ஸ் வெஜிடா எல்லாருமே ஷாக் ஆவாங்க. என்னடா இது, இந்த மாதிரி ஐஸ்லாம் வந்து நம்ம லூசிஃப்ட் தான் அதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். வெஜிடோ யூஸ் பண்ணி பார்த்துருப்போம், வெஜிடா கூட யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். பட் ஏன் கோக்கு இப்படி வந்துட்டு பார்த்தா ஆனா அப்படின்னோடனே இங்கே வந்து அவர் செம கோவப்படுவார். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுவார்னா அதே ரேஜில் போயிட்டு நம்ம கோட்டனை எப்படி நம்ம நாமேக்ஸ் ஆகல வெஜிடோவை புதைச்சு போகிறோம் அதே மாதிரி கோட்டனை வந்து புதைச்சு வைக்கிறாரு. இப்போதைக்கு இந்த பிரச்சனை எல்லாமே முடியட்டும், அதுக்கப்புறம் வந்து உன்னை நான் திருப்பி கொண்டு வந்துடுறேன் மைசன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புதைச்சு வைக்கிறாரு. என்னடா உன்ட பையனுக்காண்டி கடைசியில் பண்ண வேண்டிய சம்பிரதாயங்கள்லாம் பண்ணுற போலே அப்படின்ற மாதிரி டான்டே சொல்லுவான். இது பேட்டில் ரவுண்ட்றதை மறந்துடாதன்னு சொல்லிட்டு ஒரு அடி போடலான்னு சொல்லிட்டு வரப்போ கோக்கு லைட்டாக கண்ணை தான் காட்டுவார். அவன் அடிக்கலான்னு சொல்லிட்டு வந்த அந்த ஒரு பிளாஸ்ட் அப்படின்றது பர்ஸ்ட் ஆயிரும். லைக் டே கேக்கராட், என்னடா ஆச்சு உனக்கு இவ்வளோ ஃபியூரியஸ் ஆகிற அப்படின்னோடனே கேக்கராட், இப்போ தான் என்னை வந்துட்டு நீ வந்து கரெக்டான ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டுருக்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம கோகு சொல்லுவாப்ல. ஸோ ஏன்னா இந்த இடத்துல கேக்கராட் அப்படின்றது இது ஓஜி சயன், நம்ம கோகுவோட ஒரிஜினல் நேம். அவர் வந்து பார்த்திங்கன்னா நீவிலான ஒரு சயின்ஸ்லாம் இருப்பாங்களோ அந்த மாதிரி தான். ஸோ கோகுங்கிறவர் ரொம்ப நல்லா வரல. ஸோ அதனால் அவர் வந்து இப்படி சொல்கிறாரு. லைக் இந்த டார்க் நேச்சர் வந்துருச்சான், அதனால் அவர் வந்துட்டு இப்படி சொல்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. டான்டேவும் உனக்கும் பையனுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் கிடையாது, அவனை விட நீ கொஞ்சம் ஓல்டராக இருக்க, அதேமாதிரி உங்கள் அப்பாவோட நீ எங்கராக இருக்க, மற்றபடி எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பாவா பேடாக பற்றி என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டாச்சு மறந்துட்டியா அப்படின்னு உடனே அங்கிட்டு கை காமிப்பார். பார்த்தா அங்கிட்டு பேடாக் வந்து ரொம்ப கவலைக்கிடமான ஒரு நிலைமையில் இருப்பார். அவர் இறந்து போயிரு போயிரு அவரோட ஃபேஸில் அந்த ஸ்கின்னே இருக்காதுல, லைக் அந்த ஸ்கல்லு மட்டும்தான் இருக்கும். பார்த்தோன்னே ரொம்ப கோக்கு வந்துட்டு ஃபியூரியஸாகவும் ரொம்ப சீரியஸாகவும் ஆயிடுவார். டே உன சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெட் ஐஸோட அப்படியே அழுவ அப்படியே வந்துட்டு பார்த்தா இங்கே வந்து அவர் பவராக பவராரு, பயங்கரமான பவர் எல்லாமே அன்லீஸ் ஆகுது. ஸோ அதே வெறியோடு இங்கே என்ன பண்ணுறாருன்னா நம்ம கோக்கு வந்துட்டு போயிட்டு அங்கிருக்கிற டான்டே வந்துட்டு எதிர்கொள்கிறாரு. இப்படியே வந்துட்டு இந்த ஃபைட் அப்படின்றது போகுது. அவருமே வந்துட்டு என்னடா இவன் சட்டுனு வந்து ரொம்பவே ஓவர் பவர் ஆகிட்டான், நான் கூட அவனுங்கிற மாதிரி தான் இவன் இருப்பான்னு நினச்சேன், டக்குனு இவன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம டான்டேவை போட்டு அட்டாக் பண்ண ஒரு கட்டத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம டான்டேவை கிராப் பண்ணி அப்படியே அந்த கிரவுண்ட்லேருந்து அப்படியே அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் அப்படியே வந்துட்டு பார்த்தா புஷ் பண்ணி உள்ளே கொண்டு போயிட்டே இருப்பார். அண்டர் கிரவுண்டுங்கிறது வந்து எப்படி சொல்கிறது, அப்படியே போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான ஒரு வெறியில் வந்து நம்ம கோக்கு இருக்காப்புல. ஸோ அந்த வெறியை நம்ம டான்டேட்டை காட்டி இப்படி சண்டை போட அங்கிட்டு காட்டில் ட்ரங்ஸ் வந்து வெஜிட்டாட்டை இந்த மாதிரி இவன் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, என்ன தான் இப்போ வந்துட்டு நம்ம கோக்கு எம்ஜாய் இப்படி சண்டை போட்டாலும் கூட அவர் வந்துட்டு ஜெனோக்கு எப்படி வந்துட்டு ஜெனோ காட்ஸோ அதே மாதிரி லூசிஃப்க்கு வந்து இவங்க ரெண்டு பேர் இவங்களை நான் வந்து ஏன் டைம் லைன்லேயே பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவன் எவ்வளோ பவர்ஃபுல் எவ்வளோ ஒர்த்து அப்படின்றத வந்துட்டு நம்ம வெஜிடாவுக்கு வந்து சொல்லுவாப்பில். கோக்கு வந்து நின்றுருப்பார். ஸோ பொதுவாகவே வந்துட்டு ஏன் கூட சண்டை போகிறவங்க எல்லாத்துக்குமே நான் ஒரு லாஸ்ட் சான்ஸ் தருவேன், பட் ஆனால் உனக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என்னது ஆப்ஷனே கிடையாதா, என்ன நான் யாரை நினச்சி நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நான் டீமன் எம்பரர்ஸ்க்கும் மேலே அப்படி இருக்கிறப்போ நான் சொல்லிலாம் அவன்கிட்ட வந்து ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது, என்னை எதிர்த்துப்பார் அப்படின்னு சொல்ல கோக்கு அட்டாக் பண்ணலான்னு வராரு. அண்ட் அப்படியே இங்கே அட்டாக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வரப்போ தான் டான்டே சொல்வார் 10% அப்படின்னு. இவர் எதுக்கு இந்த ஃபைட்டு கிடையாது சொல்கிறாருங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த லெவலுக்கு தான் வந்துட்டு பார்த்தா இப்போ கோக்கு இருக்காரு அப்படின்றனால. ஸோ யா, அப்படி இருக்கிறப்போ இங்கே கோக்கு அட்டாக் பண்ணலான்னு வரப்போ இங்கே இவரும் பதிலுக்கு அட்டாக் பண்ணுறாரு. இப்படியே அந்த ஒரு ஃபைட்டு போக நிம்பஸ் தண்டர் அப்படின்ற ஒரு டெக்னிக்கை நம்ம கோக்கு யூஸ் பண்ணுறாரு. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம டான்டேவை அட்டாக் பண்ண இப்போ வந்துட்டு 10% ஆனது 25% வந்து பார்த்தா போகுது. கோக்கு ஓவர் பவர் ஹைட்டே தான் வந்துட்டு பார்த்தினா இருக்காரு. ஸோ அப்போ தான் இங்கே வந்துட்டு டான்டேவும் இங்கே ஒரு பவர் அப் கொடுக்குற மாதிரி நீங்கள் எல்லாருமே இங்கே சாவ போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்ல இங்கே 25% தான் சொன்னான், அதுலேயே வந்து நான் இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கான், நான் எதிர்பார்த்தத விட ஓபி தான் போல அப்படின்றப்போ கோகு பக்கத்தில் வெஜிடா நிற்பாங்க அப்படின்றனால வெஜிடா அந்த மாதிரி சொல்லுவார். எப்படி ஜெனோவுக்கு வந்து காட்ஸ் இருந்தாங்களோ அதேமாதிரி லூசிஃபோட ராயல் காட்ஸில் ஒருத்தன் தான் இவன். ஸோ அதனால் இவன் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றத தெரிஞ்சுட்டு கொஞ்சம் சுதானமாக சண்டை போடு அப்படின்ற மாதிரி நம்ம வெஜிடா சொல்லுவார். அப்படியே ட்ரங்க்ஸும் நீயா வந்து எதிர்கொள்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பட் நம்ம மூணு பேரை சேர்ந்து இவன் எதிர்கொண்டோன்னா கண்டிப்பாக இவனை வந்து ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிடலாம்
அப்படின்னு சொல்லும்போது கோகு இல்லை இவன் வந்துட்டு என்னோட பிரே, இவனை நான் தான் வந்து கொல்லுவேன், ஏன்னா இவன் பண்ண சம்பவங்கள் இப்படி நானே பார்த்துக்கிறேன்னு கோகு சொல்ல, பக்கத்தில் டான்டே வந்து என்ன சொல்லுவாருன்னா, என்னன்னாடே நான் அடிக்கடிக்கு திரும்பி கம்பேக் கொடுத்து என்னை போட்டு வெளுத்துக்கிட்டே இருக்கேன், என்ன நீ வந்து உன்னோட பையன் கூட வந்து பார்த்தா சேர்றதுக்கு இப்பயே தயாராகிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்ல, கோகுவும் இல்லை அதெல்லாத்துக்கு முன்னாடி உங்களை போடுத்துனதுக்கு அப்புறம் தான் அவனை நான் திரும்பி கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகு அப்படியே அவரோட சட்டையை கீழ் சரியே அப்படியே வந்துட்டு பார்த்தா அவரோட பாடியில் எஸ் ஆப்வியஸ்லி அந்த ட்ரையாங்குலர் சிம்பிள் வந்துட்டு பார்த்தா இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இதை நம்ம பார்த்துருப்போம், டான் பீஸ்ட் இருக்கக்கூடிய சிம்பிள் தான் அது வந்து இப்போ நம்ம கோகுக்கு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயம் நடக்க அப்படியே அதுக்கு பேரலா டீமண்டர் லெவலில் வந்துட்டு நம்ம வெஜிட்டோ இருப்பார், அவர் நியூ செக்டர் போடுவாருமாட்டாங்க. ஸோ இங்கே நீ தானே இருக்க கிராண்ட் பிரீஸ்ட், எனக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல வந்துட்டு என்னால் அதை வந்து உணர முடியுது, கண்டிப்பாக அந்த ஃபைனல் பாஸா நீ தான் இருப்ப அப்படின்ட்டு இவரும் ஒரு மாதிரி சொல்லிட்டே போகிறார், சம்மந்தம் இல்லாமல் கிராண்ட் பிரீஸ்ட் வச்சு எடுத்துகிட்டு. இங்கே கோகு வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த ரெட் செராஃபீம்லாம் யூஸ் பண்ணி அவரோட பாடியிலையும் அந்த ட்ரையாங்குலர் மார்க்லாம் வந்துடும். இப்போ கோகு இன்னுமே வந்துட்டு பார்த்தா வெறிய ஏற்றி இன்னும் வந்து எவ்வளோ ஃபியூரியஸாக இருந்தாரோ அதை விட பல மடங்கு ஃபியூரியஸ் ஆகிற மாதிரி கோட்டனை வச்சே வந்துட்டு பார்த்தா பேசி வெறியேற்ற நம்ம கோகு என்ன பண்ணுவார்னா அப்படியே நம்ம டான்டேவை கிராப் பண்ணி அவுட்டர் ஸ்பேஸுக்கு போயிடுவார். அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து போய் பறந்து போய் அப்படியே இன்னொரு பிளானெட்ல வந்து ஒரு ஐசி பிளானெட்ல போய் அங்கே போய் வந்துட்டு பார்த்தா விழுவானுங்க, அந்த ஃபைட் அங்கே போய் கன்னியூ ஆகும். வெஜிடா ட்ரங்க்ஸ் பார்த்துட்டு என்னடா அது இவன் வந்து உண்மையாகவே வந்து அவனோட கண்ட்ரோலை இழந்துட்டான் போல இருக்கு, நம்ம பாட்டி என்ன வேணா பண்ணட்டும்னு சொல்லிட்டு விட்டா அவ்வளோதான், நம்ம எப்படியாவது அவன் பக்கத்தில் இருந்தால் தான் வந்துட்டு சரிப்பட்டு வரும், அவனை வந்து நம்ம எப்படியாவது அவனோட கான்சியஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரங்க்ஸ் அண்ட் வெஜிட் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கோகு இருக்கிற பிளேஸுக்கு போகிறாங்க. கோகு இங்கே பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பார், நீ இப்படி பண்ணதுக்கு நான் அவனை வந்து சும்மா விடமாட்டேன், நான் அவனை கண்டிப்பாக கொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, டேய் நீ என்ன பண்ணாலும் இந்த இடத்துல நீ வந்துட்டு கோட்டனை திரும்பி கொண்டு வர முடியாது, நீ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்க உன்னோட வெறி எல்லாமே எனக்கு புரியுது, பட் இதெல்லாத்தையும் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொன்னோடனே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஆஃப் த சடன் நிறைய க்ரோஸ் எல்லாம் வந்து பார்த்தா பறக்குது. ஸோ இது வந்துட்டு மடரா பண்ண மாதிரி இருக்கே அப்படின்ட்டு பார்த்தா இந்த இடத்துல அவர் வந்து டிசப்பியர் ஆகி ஒரு பிளாஸ்ட் மாதிரி ஒன்று வந்துட்டு போடுவார். ஸோ இந்த ஒரு பிளாஸ்ட்லேருந்து நம்ம கோகு தப்பி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே வந்து அவர் வந்து டிராகன் ஃபிஸ்ட் போடுவார். ஸோ ரெண்டுமே கிளாஷாகவே இங்கே நம்ம கோகு வந்துட்டு பார்த்தா அடிவாங்க. ஸோ இந்த ஒரு ஃபைட் அப்படின்றது இப்படி தான் வந்துட்டு பார்த்தா போயிட்டுருக்கோம். கோகு வந்து இந்த இடத்துல என்ன தான் அடி வாங்கினாலும் அவர் வந்து ஃபைட் பேக் பண்ணிகிட்டே தான் இருப்பார், ஏன்னா அடி வாங்க வாங்க அவர் இன்னும் பவர்ஃபுல்லாகிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இங்கே வந்துட்டு எப்படி பார்த்தாலுமே லூசிஃபோட ஒரு ஹாஸ்டாக இருந்தவன் வந்துட்டு நம்ம காட் கில்லர், காட் கில்லரில் ஒரு பாதியாக இருக்கிறவன் கோகு அப்படின்றனால இவன் வந்து பவர்ஃபுல்லாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அக்னாலேஜ் பண்ணுவாப்பில். ஸோ எப்படினாலுமே உங்களை எல்லாத்தையுமே வந்து தீத்து கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டான்டே சொல்ல இங்கே வந்து கம்மியாமையாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு வருவார். பட் ஆனால் அவர் அங்கே இருக்க மாட்டார், லைக் இன்ஸ்டன்ட் கம்மியாமையாக போடுவார்ல, அது மாதிரி கம்மியாமையாக போகிற மாதிரி வந்து ஒரு பஞ்சு, அதுக்கப்புறம் அதே ட்ரிக்கையை திரும்பி பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தா நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவார். அப்போ தான் இந்த டான்டே வந்துட்டு ஜனம்பா மாதிரி இந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அவங்கடியே திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்புறம் அதே போர்ட்டல் வந்து கோகு பக்கத்தில் விட்டு அந்த அட்டாக் வந்து கொடுக்குற மாதிரி இந்த மாதிரியான விஷயம் இந்த ஒரு எபிலிட்டிலாம் கூட அவர்கிட்ட வந்து இருக்கும். சொல்லப்போனால் அந்த கம்மியாமையாக கூட வந்துட்டு பார்த்தா கோகு விட்டதை கோகுக்கே விழுகிற மாதிரி தான் வந்துட்டு பார்த்தா நம்ம டான்டே பண்ணியிருப்பாப்பில். ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தா ஒரு சண்டை போட இங்கே வந்து பார்த்தா இந்த ஃபைட் எல்லாத்தையுமே நம்ம வெஜிட்டா அண்ட் ட்ரங்க்ஸ் ரெண்டு பேருமே வேடிக்கை பார்ப்பாங்க. அப்போ தான் இங்கே கோகு இன்னும் கொஞ்சம் வெறியாகி நம்ம கோகுக்கு வந்து அந்த விங்ஸ் எல்லாம் கூட வந்துடும். அப்படியே சண்டை போட இங்கே நம்ம கோகு ஒரு வகையில் நம்ம டான்டேவை நாக் டவுன் பண்ணிடுறாரு. ட்ரங்க்ஸ் இங்கே ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுவோம், இந்த மாதிரி வந்துட்டு கோகு வந்துட்டு எப்படினாலுமே ரொம்ப பவர்ஃபுல் தான், கோட்டன் சொன்னது சரிதான் போல் இருக்கு அப்படின்னோடனே வெஜிடாக்கு இங்கே அப்படியே தலைக்கேற ஆரம்பிச்சிடும். அவர் கோகுகிட்ட போய் அதே வெறியை காட்டு வரும் பார்த்தா அதற்கு பதிலாக போயிட்டு நம்ம கோகு வந்து பாராட்டுவார், பரவாயில்ல உனக்குள்ளே இன்னும் அந்த ஒரு சயன் வெறி அந்த ப்ரைடுங்கிறது இருக்கு, இது யூஸ் பண்ணி நீ அவனை ஒரு வழி பண்ணிட்டடா கோகு, அதாவது கேக்ராட் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இங்கே என்ன தான் ரிவெஞ்ச் வாங்கினாலும் உங்கள் கோட்டனை திரும்பி கொண்டு வர முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது தான் ட்ரங்க்ஸ் ஒரு விஷயத்தை சென்ஸ் பண்ணுவார், அவன் திரும்பி வரான்டா அப்படின்னோடனே அப்படியே டான்டே வந்துட்டு பார்த்தா அடி வாங்கினவர் அப்படியே எழுந்து வருவார். அவர் மட்டும் வரமாட்டார், அவரோட பிரதரான விர்கேலுமே வந்துட்டு பார்த்தா வருவார். ஸோ யா டான்டே விர்கேல் டெவில் மேக்கரை தெரிஞ்ச விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் யா இவங்க ரெண்டு பேருமே தான் ஆக்சுவல் ராயல் கார்ட்ஸ் ஆஃப் லூசிஃப். இப்போ அப்படியே அல்ட்ரா வெஜிடோ சைடு என்ன நடக்கும் அப்படின்னா அவருமே வந்துட்டு பிளாஸ்டெல்லாம் போட்டு அந்த பிளேஸையே டெஸ்ட்ராய் பண்ணலான்னு பார்ப்பாரு, அது அப்படியே தான் இருக்கும், சடனாக வந்து டிசப்பியர் ஆயிரும். அண்ட் இது வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா நம்ம யூட்டோட டொமைன் எக்ஸ்பென்ஷன் மாதிரி இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஸ்வாடெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த பிளேஸை சுற்றியே இருக்குமா. இவரும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவார், டே என்னடா அது இந்த பிளேஸே விசித்திரமாக இருக்குது அப்படின்னு பார்க்க அங்கே வந்துட்டு பார்த்தா அங்கே ஒரு அஞ்சு ஸ்வாட் எடுக்கிறானுங்க, இந்த அஞ்சு பேர் வந்துட்டு பார்க்கவும் வித்தியாசமாக இருக்கானுங்க.
ரைட்டு உங்களை பார்த்தாலே ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்கு, அப்போ கண்டிப்பாக கிராண்ட் ட்விஸ்டிங்கே தான் இருப்பான் அப்படின்ட்டு காட் கில்லர் சொல்லுவார். உடனே அங்கிட்டிருந்து ஒரு ஏஞ்சல் என்ன சொல்லுவானா, ஆமாம் ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஏஞ்சல்ஸோட கிரியேட்டர்ஸால் படைக்கப்பட்டவங்க தான் நாங்கள், விஷெல்லாம் எங்கள் முன்னாடி ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஆளுக்கு ஒரு சாட் எடுத்து சண்டை போட அல்ட்ரா வெஜிட்டோ அவங்களை ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபோர் பண்ணி ஒருத்தர் சோழியை முடிச்சிருவார். ஸோ இந்த இடத்துல காசியாக இருக்கிற மாதிரியான நெட்ரிக்கன் காட் கில்லருக்கு வருங்கிறனால இவன் ஒரு டேஞ்சர் ஃபெல்லோ அப்படின்ட்டு அவங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி அக்னாலேஜ் பண்ணிடுவாங்க. அப்போ தான் இங்கே விர்கேலாண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு டான்டே வரும்போது விர்கேல் கேட்பான், என்டாடே இவங்க பார்க்க ஒரு டம்மி மோட்டல்ஸ்மாக இருக்காங்க அவங்ககிட்டே நீ அடி வாங்கின அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஆரம்பத்தில் நானும் டஃப் கொடுத்தேன்தான் பட் ஆனால் 70% வரைக்கும் வருவாங்கிறத நான் எதிர்பார்க்கவே கிடையாது, நான் தான் அப்போவே சொன்னேன் இல்லை லூசிஃபோட ஹாஸ்டாக தான் வந்துட்டு பார்த்தா காட் கில்லர் இருந்தான். ஸோ காட் கில்லரோட போர் சொல்லியாக வந்தவனுங்க தான் இவனுங்க அப்படின்னோடனே, எது எப்படியோ இங்கே வந்து நான் அந்த லூசிஃபை வந்து கொல்ல சொன்னால் காட் கில்லர்ஸே நான் வந்து ஒரு வகையில் இங்கே மீட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, இடையில நீ யாரா மஷ்ரூம் கட்டிங் போட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ட்ரங்க்ஸை பார்த்து கேட்க, நான் வந்துட்டு இவங்களுக்கு கூட வந்து ரிலேட் ஆனவன் தான் பட் ஆனால் உங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது அப்படின்ட்டு இவனுமே வந்துட்டு பார்த்தா அந்த ஒரு ஃபார்முக்கு போவான், அதாவது அந்த ரெட் ஐஸ் இருந்ததில் அந்த ஃபார்முக்கு வந்துட்டு இவனும் போவான். ஏன்னா அவனோட டைம் லைனில் காட் கில்லர்னு யாருமே கிடையாது, ட்ரங்க்ஸு தான் காட் கில்லரு வெஜிட்டோ எல்லாமே. இப்போ ட்ரங்க்ஸ் அண்ட் கோகு வந்து அந்த ஃபார்மில் இருப்பாங்க, வெஜிட்டோ அந்த ஃபார்மில் இருக்க மாட்டார். அதனால வந்துட்டு டான்ட் இந்த மாதிரி கேட்பான், என்னடா வெஜிட்டா நீ ஒரு பிரின்ஸாக இருந்துட்டு உன்னால் எந்த ஒரு ஃபார்முக்கு கூட வர முடியலையா அப்படின்னு கேட்கும்போது வெஜிட்டா, இல்லை அவனுங்களாம் வந்து டீமனிக் போர்ஸ் யூஸ் பண்ணுறானுங்க, ஒரு சயனுக்கு சயன் போயிட்டு தான் எப்போவுமே கெத்து, அதான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி வளர்த்துருக்காரு. உங்கள் அப்பாவா, உங்கள் அப்பான்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, உங்கள் அப்பாவை மண்டையாக போட்டாரா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பாவோட அந்த ஒரு கவலைக்கிடமான நிலையை வந்து காட்டுவாங்க. அவரோட டெட் பாடியை வெஜிட்டா கிட்ட போட்டு லைட்டாக ஒரு விரலாம் ஆட்டுவார், அப்படியே வந்துட்டு பர்ஸ்ட் ஆயிடுவார் நம்ம கிங் வெஜிட்டா. ஸோ அவரோட கண் முன்னாடியே அவங்க அப்பா வந்து பர்ஸ்ட் ஆகிறத நம்ம வெஜிட்டா விட்னஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவரோட ரத்தம் முதற்கொண்டு வெஜிட்டாவோட மூஞ்சி மேலே விழுந்துடும். ஸோ இது வந்து வெஜிட்டானாலே டார்க்கு, இது இன்னும் டார்க்கராக வந்துட்டு பார்த்தா போவோம். அப்படியே வந்துட்டு அவருக்கும் அந்த ரெட் ஐஸ் வர, ஒன்னெல்லாம் வந்து நரகத்துக்கு தான் நான் அனுப்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கு விடுவார் நம்ம வெஜிட்டா. இங்கே நம்ம காட் கில்லரும் ஒரு அசுரவதம் பண்ணிட்டு இருப்பார், அந்த 5 பேர்த்துல 4 பேர்த்த போட்டு சோழியை முடிச்சிருவார். டே நீயாரா அவங்களோட சேர்ந்து இந்த இடத்துல நீயும் செத்துருக்கணும் இல்லை, ஏன் சாவலை அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல ஆக்சுவலி அவங்க என்னோட ஸ்டெப் பிரதர்ஸ் தான் பட் ஆனால் நான் அவங்களோட ரொம்ப க்ளோஸ் கிடையாது, எப்படினாலுமே இவ்வளோ தூரம் வருவேன் அப்படின்றது எனக்கு தெரியும் காட் கில்லர் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்லையே இந்த காட் கில்லரோட புகழ் எல்லா இடமுலையும் பரவி இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்ல, இங்கே இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவானுங்க. இவங்களோட சண்டைங்கிறது அப்படியே லென்த்தாக போக, இங்கே ஒரு கட்டத்தில் அவங்க எல்லாமே ஒரு வகையில் ஏஞ்சல்ஸ்னு ஆறப்போ சண்டை போகிற வந்து ப்ளூ செராஃபிம் யூஸ் பண்ணுவான். ஸோ ஏஞ்சல்ஸ் குறிதான ஒரு டெக்னிக்கு, நீ எப்படா இதை வந்து யூஸ் பண்ணுற, நீ இப்படி இந்த செராஃபிம் யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி நான் ஒருத்தனை தான் பார்த்துருக்கேன், உண்மையை சொல்லி நீ யார், கிராண்ட் ப்ரீஸ்ட் எங்கே போயிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தான் வந்துட்டு பார்த்தா அவரோட ஃபேஸ் ரிவீல் பண்ணுவார், அது கிராண்ட் ப்ரீஸ்டாக தான் வந்துட்டு பார்த்தா இருக்கும். காட்டில் ஷாக் ஆயிடுவார், ஏன்டா நீ எப்படா ஃபஸ்ட்டு செக்டரோட எம்பரர் ஆனால் நாங்களே சோழியை முடிச்சிட்டோம் அண்ட் காசியாவே நின்று டிஃபீட் பண்ணலையா அப்புறம் எப்படி இங்கே வந்த அப்படின்லாம் சொல்லும்போது, டக்குன்னு என்ன நடக்கும்னா அந்த பிளேஸே வந்து ஷிஃப்ட் ஆகும். கிட்டத்தட்ட அந்த டோர்னமெண்ட் ஆஃப் ஒரு ஜெனோட பேலஸ் அந்த மாதிரியான ஒரு டிசைனில் இருக்கும். ஓ இங்கே தானே அந்த ஜெனோ பேவில் இருந்தான், அவனெல்லாம் அப்பயே அவனுக்கு வந்து சோழியை முடிச்சு விட்டானுங்க டம்மி பீஸ் அப்படின்னு சொல்ல, கிராண்ட் ப்ரீஸ்ட் இப்போவும் ஜெனோ சமாபத்தப்பா பேசாதீங்க, அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது, என்னையும் தாண்டி உனக்கு வந்து பார்த்தோம் ஒரு பெரிய த்ரெட் ஒன்று இருக்குது, நீ ஃபஸ்ட்டு என்னையை வந்து எதிர்கொண்டானா, என்னை எதிர்கொள்ள முடியாது, அப்படி பண்ண அப்படின்னா இந்த மதர் ஆஃப் ஆல் ஏஞ்சல்ஸ் என்னோட அம்மா இருக்காங்க அவங்களும் இங்கே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம டாய் வந்துட்டு சொல்லுவார். அப்போ தான் இங்கே மதர் ஆஃப் ஏஞ்சல்ஸ் ரிவீல் பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஒரு பக்கம் ப்ளூ ஐயும் இன்னொரு பக்கம் ரெட் ஐஸும் இருக்கும். காட்டிலரும் யாரும் அந்த ஆண்டி காமெடியாக இருக்குது அப்படின்னோடனே, எங்கள் அம்மாவை பற்றி நான் தப்பாக பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிராண்ட் ப்ரீஸ்ட் வந்து பவராக போவார். இப்படி பவராக போகும்போதே அவருக்கு 2 விங்ஸ் வந்துடும். ஸோ இந்த வாட்டியாவது கண்டிப்பாக நான் அவனை வந்து தோக்கடிப்பேன் அப்படின்ற மாதிரி கிராண்ட் ப்ரீஸ்ட் சொல்ல, இங்கே காட்டிலரும் அது என்னாலையும் முடியின்றாடே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போகிற பண்ணி இவருக்கு 2 விங்ஸ் வந்துடும். ஸோ ஒரு அசுரவதத்தில் பிளட் பாத் வெஜிட்டா மாதிரியான ஒரு ஃபார்மேஷனில் அவர் வந்து இருக்க, இதை பார்த்துட்டு அங்கிட்டிருந்து டான்டேவும் சும்மா சொல்லக்கூடாது, லூசிஃபோட பவர் அவர் வந்து எங்களுக்கு கூட கொடுத்ததில்ல பட் ஆனால் அதை நீங்கள் வந்து ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற போது வெஜிட்டா சொல்லுவார், இந்த டீமனிக் பவர்லாம் எதுக்கு மிச்சம் வச்சுட்டு போனா வெஜிட்டோ, எப்படி பார்த்தாலுமே அடுத்தவனோட பவரை யூஸ் பண்ணி சண்டை போடுற மாதிரி தானே இது இருக்கும், இது என்ன தான் எனக்கு ஒரு மாதிரி ஒரு சயின் ப்ரைடு அச்சுறுத்துற மாதிரி இருந்தாலும் இந்த பவர் உண்மையாகவே வேற லெவலில் இருக்குது, இந்த பவர்லாம் யூஸ் பண்ணியும் ரொம்ப நாளாச்சு அண்ட் இதையும் தாண்டி எனக்கு இப்போ நிறைய போர் வந்துருச்சுங்கிறனால கண்டிப்பாக இதை வச்சு ஒரு சம்பவம் பண்ணியே தீரணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வெஜிடா சொல்லுவார். அப்படியே ஒரு முரட்டு பஞ்சு விடுவார், விட்டதுக்கு எதுக்கும் அவன் பறந்து போய் விழுவான். ஸோ வெஜல் வாங்கின ஒரு அடியிலேயே அவனோட தலையில் இருக்கிற ஹெல்மெட் வந்து கிராக் ஆயிரும் அண்ட் அவனோட ஃபேஸை ரிவீல் பண்ணுவான் அண்ட் இதுதான் வெர்கேலோட உண்மையான தோற்றம், வெல்கம் டு 100% அப்படின்னு அவன் சொல்லுவான் அண்ட் அவனும் அப்படியே பவர் அப் பண்ணி பார்க்குறதுக்கே வந்துட்டு பார்த்தா அறக்க மாதிரி ஆயிடுவான். ஸோ 100% அப்படின்றனால அதை யூஸ் பண்ணி கூட நம்ம வெஜிட்டா அட்டாக் பண்ணுவார். ஒரு கட்டத்தில் வந்துட்டு நம்ம வெஜிட்டாவோட கையை கூட வந்துட்டு பார்த்தா ஒரு மாதிரி ஸ்லாஷ்லாம் பண்ணி
அவர் எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்றத காட்டுற மாதிரி வந்துட்டு பார்த்தா இந்த சீன் எல்லாமே வந்துட்டு இருக்கும். விர்கையிலும் உன்னோட ரீஜெனரேஷன் விட்டி பற்றிலாம் எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ அதனால் உன்னை கண்ட துண்டமாக வெட்டி கூறு போடுற பாரு அப்படின்னு சொல்ல, ஏன் நீ அவ்வளோ தூரம்லாம் போக தேவையில்ல அப்படியே கொஞ்சம் பின்னாடி பாரு அப்படின்னே, வெஜிடாவோட அந்த ஸ்லாஷான ஹேண்ட்ஸோட கையில் வந்துட்டு ஒரு பிளாஸ்ட் ஒன்று இருக்கும், அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எனர்ஜி பால்மாக இருக்குங்கிறனால அது பர்ஸ்டாக அதுலேருந்து நம்ம வெஜிடாவும் ரிலீஸ் ஆயிடுவார், அவனுக்கும் சிவியரான அடி விடுவோம். இங்கே கோகோ அண்ட் ட்ரங்க்ஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு இங்கே டான்டே வந்து எதிர்கொள்வாங்க, இவங்களும் சண்டை போடும்போது அந்த ஹெல்மெட் வந்து உடச்சிருவாங்க. அண்ட் இங்கேயுமே வந்துட்டு போனால் டான்டே தனத்தனையை வந்து ரிவீல் பண்ணிப்பான். அப்போ தான் விர்கில் ஏன்டா இப்போவே பண்ண அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இவனுக்கு நம்மளை வந்து ரொம்ப தொணத்தொணன் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, இதை வந்து நம்ம டேரக்டாக லூசிஃப்ட்டை வந்து ரிவீல் பண்ணலான்ட்டு இருந்தோம், பட் இவங்களை இங்கே வந்து நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு பார்த்துக்கலாம், இந்த ட்ரிகர் அப்படின்றது வந்து இப்போது நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல, ட்ரங்க்ஸும் இவங்க ஏன் பார்க்குறதுக்கு ஹியூமன்ஸ் மாதிரி இருக்காங்க, இந்த ஹியூமன்ஸை ஏன் வந்துட்டு லூசிஃப் வந்து கார்ட்ஸை வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே லூசிஃபோட பெர்மிஷன்லாம் கூட நீ என் கூட பக்கத்தில் இருக்க, ஸோ அதனால் நம்ம இந்த பவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அப்போ தான் இங்கே வந்து டெவில் ட்ரிகர் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே ட்ரிகர் ஆகி இன்னுமே வந்துட்டு பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து கோத்துருவாரானுங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோத்துருவாகும்போது இந்த நருட்டோல வர சுசானோ மாதிரி, இந்த சாசிக்கோட சுசானோ மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தா ஒருத்தர் இருப்பான், பார்த்து வெஜிடாவை புழக ஆரம்பிச்சிருவார், லூசிஃப் கூட இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்கிறத நான் நினச்சி பார்க்கலடா, ஆனால் நீங்கள் எப்படிடா இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆனீங்க அப்படின்ன மாதிரி ஒரு லுக் விடுவார். அப்போ தான் டான்டே சொல்லுவான், அந்த கிரேட் மெர்ஜர் ஆஃப் ரிலம்ஸ் அது கூடி சீக்கிரம் நடக்க போகுது, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ டிரான்ஸ்ஃபர் டைமில் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இங்கேயே வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாமே வந்து லைக் எல்லா யூனிவர்ஸுமே வந்துட்டு பார்த்தா ஒன்றா போகுது, ரிலம் எல்லாமே வந்து ஒன்றா சேர போகுது, ஏன்னா அப்படா தான் லூசிஃப் எல்லா பக்கம் ஆள முடியும், அதற்கான கவுண்டோனே இங்கே வந்து ஆரம்பிச்சிருக்கானுங்க. அண்ட் இதோட இந்த எபிசோடும் முடிஞ்சுது. ஓவரால் அல்ட்ரா வெஜிட் எபிசோட்ஸ் ஒரு மந்த் கழிச்சு நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, எனக்கு உண்மையாக சொல்லணும்னா இதுக்கு இது வந்து இன்ட்ரெஸ்டிங்கிறது போயிருச்சு. முன்ன வந்து ஸ்டோரி நல்லா போயிட்டு இருந்தது, இங்கே இடையில ஒரு பக்கம் நல்லா இருக்கு ஒரு சமயம் சுமாராக போகுது, எல்லாத்தையும் தாண்டி முன்ன மாதிரி வியூஸும் சரி அதே சமயம் சப்போர்ட் அப்படின்றதுமே வந்துட்டு பார்த்தா வரமாட்டேங்குது. இப்போ ரெகுலராக நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க, அல்ட்ரா வெஜிட் வீடியோஸ் போடுங்க ப்ரோ போடுங்க ப்ரோன்னு. இப்போ யாரெல்லாம் இடைப்பட்ட டைமில் கமெண்ட் பண்ணிங்களோ அவங்களுக்காண்டி தான் அந்த வீடியோ பண்ணினேன். ஸோ அதனால் அடுத்த எபிசோட்ஸ் வரதுனா 1-2 weeks கழிச்சு வரும், ஆறு மாதத்துக்கு ஒரு எபிசோட் போடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே ஒரு மாதத்தில் நடந்த ஈவெண்ட்ஸ் தான். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விடுங்க, நான் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். அதுக்கு டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.